chapter checkup 4 la question number 3 padla 3 la e and f அப்படிங்கற ரெண்டு क्वेश्चन பாக்க போறோம் அதுக்கு அப்புறமா क्वेश्चन நம்பர் 4 ல a b அப்படிங்கற இந்த ரெண்டு क्वेश्चन பாக்க போறோம் இத நாம இங்க பாக்க போறோம் தி ஃபர்ஸ்ட் थर्ड क्वेश्चन பாருங்க எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் இன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இங்க இருக்குற அந்த ரேஷனல் நம்பரை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் கன்வெர்ட் பண்ண போறோம் இத எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மா என்ன அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சிக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மா என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படி சொல்லி ரெண்டு நம்பர் இங்க இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுலயும் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது எதுமே இருக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படினா அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படி சொல்லி சொல்றோம் இப்ப அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி கொண்டு வரதுறோம் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் ஈ क्वेश्चन பாருங்க -125/50 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்க இத நான் என்ன பண்ணப் போறோம் அப்படினா 25 டேபிளால டிவைட் பண்ணி डिवाइड பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் சொல்யூஷன் -125/50 இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணப் போறோம்னா 25 ஆல் டிவைட் பண்ணப் போறோம் -125/25/50/25 சோ 125 ல 25 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படினா நம்ம ஆன்சர் 5 அப்படி சொல்லி கிடைக்கும் 5 into 25 125 அப்படி சொல்லிரலாம் சோ 5 டைம்ஸ் இருக்கலாம் 50 ஐ 25 ஆல் டிவைட் பண்ணா அப்படினா 2 டைம்ஸ் இருக்கும் 2 into 25 50 அப்படி சொல்லி கிடைக்கும் சோ இங்க மைனஸ் இருக்கதால மைனஸ் நேரிலா -5/2 அப்படி சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படினா காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது எதுமே இல்ல சோ அதனால இதுதான் இதுளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படி சொல்லி சொல்றோம் -5/2 அப்படிங்கிறது தான் -125/50 ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நெக்ஸ்ட் எஃப் क्वेश्चन பாருங்க 225/255 இதுளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் 225/255 இந்த ரெண்டு நம்பரையும் என்ன நம்பரால டிவைட் பண்றா அப்படினா ஃபர்ஸ்ட் 15 ஆல டிவைட் பண்ணு 15 ஆல டிவைட் பண்ண என்ன வரும் 225/15/255/15 அப்படி சொல்லிருக்கோம் சோ 15 டேபிளா டிவைட் பண்ணுங்க 15 டேபிளா டிவைட் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் 225 ல 22 மட்டும் பாருங்க 22 ல எவ்வளவு 15 இருக்கும் அப்படினு பாருங்க 1 டைம் என்ன எழுதலாம் அப்படினா 1 டைம் எழுதலாம் 1 டைம் எழுதிட்டோம் அப்படினா 22 ல இருந்து 15 மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணீங்க அப்படினா 7 கிடைக்கும் பக்கத்துல 5 இருக்கறதால 75 அப்படினு சொல்லியது 75 ல எவ்வளவு 15 இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்கும் 5 into 15 75 கிடைக்கும் சோ என்ன எழுதலாம் அப்படினா 15 டினாமினேட்டர்ல 255/15 So 255 ல 15 ஆல டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் 25 மட்டும் பார்க்கலாம் 25 ல எவ்வளவு 15 இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கலாம் பார்த்தா அப்படினா 1 டைம் இருக்கும் சோ 1 ஏறிதா 25 ல 15 ஐ மைனஸ் பண்ணீங்க அப்படினா 10 இருக்கும் பக்கத்துல 5 இருக்கனால 105 அப்படி சொல்லிருக்கோம் 105 ல எவ்வளவு 15 இருக்கும் அப்படி சொல்லி பாருங்க 105 ல பாருங்க அப்படினா 7 டைம்ஸ் 7 into 15 105 அப்படி சொல்லி 17 அப்படி சொல்லிருக்கோம் டோட்டலா 15/17 அப்படி சொல்லி ஆன்சர் பண்ணுங்க இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல பார்த்தோம் அப்படினா எந்த காமன் ஃபேக்டருமே இல்ல இல்லாதனால இதான் இதுளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படி சொல்லி சொல்றோம் சரிங்களா நெக்ஸ்ட் फोर्थ क्वेश्चन பார்க்கலாம் ஃபைண்ட் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் இந்த அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் சோ இந்த அப்சல்யூட் வேல்யூ அப்படினா என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க ரேஷனல் நம்பர் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே அது பாசிட்டிவா எடுத்துப்போம் நெகட்டிவ்ல இருந்தாலும் அது பாசிட்டிவாவே இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிற நம்பர்ஸ் இருக்கா அப்சல்யூட் வேல்யூ அப்படினு சொல்லி சொல்றோம் இல்ல ஏ क्वेश्चन பார்க்கலாம் இங்க மாடுலஸ் 82 அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க இங்க ஏற்கனவே பாசிட்டிவா தான் இருக்கு நம்ம நெகட்டிவ்ல இருந்தாலே பாசிட்டிவ் தான் எடுத்துப்போம் பாசிட்டிவ்ல இருக்கனால பாசிட்டிவ் அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் சொல்யூஷன் அப்சல்யூட் வேல்யூ of 82 equal to
plus 82 positive ல இருக்கு அதனால பாசிட்டிவா நம்மளும் plus 82 அப்படி சொல்லி எழுதலாம் நெக்ஸ்ட் b क्वेश्चन minus 36 by 40 அப்படி சொல்லி நெகட்டிவ்ல இருக்கு நெகட்டிவ்ல இருக்கும்போது அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படினா அதுக்கு பாசிட்டிவ்ல வேல்யூ சொல்யூஷன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் minus 36 by 40 equal to plus 36 by 40 negative ல இருக்குதுனால positive ல இருக்கு so இதுதான் இதோட answer